தமிழ்நாடு ஃபாரஸ்ட் வாட்சருக்கான எக்ஸாமினேஷனோட ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன், ஸோ இதை பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறோம். ஸோ ஃபாரஸ்ட் வாட்சர் பார்த்தீங்கன்னா 2019 பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாமினேஷன் நடந்தது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் நடக்கல. கூடிய சீக்கிரம் ஒரு 3 மந்த் 4 மந்த்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வாட்சருக்கான நோட்டிஃபிகேஷன் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த எக்ஸாமினேஷனோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். ஸோ நாம் பார்த்துருக்க நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 2019 வந்த ஃபாரஸ்ட் வாட்சருக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ இதை பற்றி ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் சொல்ல போகிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பற்றி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான். ஸோ ஃபாரஸ்ட்ல எந்த ஒரு எக்ஸாமினேஷன் இருந்தால் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் நடக்கும், ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 கொஸ்டின் கேட்பாங்க. ஃபாரஸ்ட் வாட்சருக்கு பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் தான், 3 மணி நேரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 30% மார்க் எடுத்தால் நீங்கள் வந்து பாஸ்ன்னு கருதப்படுவீங்க. அதர் பிரிவு பார்த்தீங்கன்னா 40% வந்து மார்க் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ்ன்னு கருதப்படுவீங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து கட்டாயமாக்கிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 மதிப்பெண் ப்ளஸ் எலிஜிபிள் டெஸ்ட் 100 தமிழ் இருக்கும். ஸோ மொத்தமாக 200 கொஸ்டின் வரைக்கும், 3 மணி நேரம் தான், ஓகேங்களா? ஸோ அது மாதிரி தான் வரும். ஸோ உங்களுக்கு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் 100 200 கொஸ்டின், 3 மணி நேரம் எக்ஸாமினேஷன் நடக்கிற மாதிரி வரும். இது வரக்கூடிய காலங்களில் ஃபாரஸ்ட் வாட்சர் இது மாதிரி தான் பேட்டர்ன் வந்து அமையும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட். ஸோ ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 21 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளே நீங்கள் எழுதலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 35 வயதுக்கு எழுதலாம். முன்னாள் ராணுவ வீரர்களாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30 வயதுக்கு எழுதலாம். ஸோ 21 வயதுலேருந்து நீங்கள் வந்து பொது பிரிவில் பார்த்தீங்கன்னா 21 வயதுலேருந்து 30 வயதுக்கு எழுதலாம். எஸ்எஸ்டி பார்த்தீங்க 21 வயதுலேருந்து 35 வயதுக்குள்ளே நீங்கள் வந்து எழுதலாம், ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட். ஸோ கல்வி தகுதின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 10th pass, ஓகேங்களா? ஸோ 10th ஃபாரஸ்ட் வாட்சர் எலிஜிபிலிட்டி. ஸோ 10th வந்து நீங்கள் பாஸ் ஆனாவே இந்த ஃபாரஸ்ட் வாட்சர் எக்ஸாமினேஷன் எழுதலாம், ஓகேங்களா? ஸோ ஃபாரஸ்ட் வாட்சர் எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 10th. ஸோ அதுக்கப்புறம் அதர் குவாலிஃபிகேஷன் இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ 10th வந்து மஸ்ட் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து ஃபாரஸ்ட் வாட்சருக்கான எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் எழுதலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட் மெஷர்மெண்ட், அதுக்கப்புறம் ஜெஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பார்த்தீங்கன்னா ஹைட் பார்த்தீங்கன்னா 163 சென்டிமீட்டர் இருக்கணும், பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 150 சென்டிமீட்டர் இருக்கணும், அண்ட் திருநங்கைகள் சிங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா 150 இருக்கணும். ஸோ மார்பக அளவு பார்த்தீங்கன்னா இயல்பு நிலையில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா 79 சென்டிமீட்டர் இருக்கணும், பிரிந்த நிலையில் பார்த்தீங்கன்னா 5 இருக்கணும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 74 இருக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 இருக்கணும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் இருக்குது. ஸோ ஃபிசிக்கலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 4 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாக்கிங்கில் வந்து கடக்கணும், பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வாக்கிங்கில் பார்த்தீங்கன்னா 16 கிலோமீட்டர் நடக்கணும், ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலுக்கு போனீங்க அப்படின்னா ஆண்களுக்கு வந்து வாக்கிங் பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் நடக்கணும், ஸோ பெண்களே 16 கிலோமீட்டர் நடக்கணும், 4 மணி நேரத்தில் நடக்கணும், ஸோ ஓகேங்களா? ஸோ இதான் ஃபாரஸ்ட் எக்ஸாம் ஃபாரஸ்ட் வாட்சரோட ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வரப்போகுது, இதுக்காக நீங்கள் வந்து தயாராகிங்க, ஓகேங்களா? ஸோ இதில் ஃபாரஸ்ட் வாட்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 10th முடிச்சிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து 21 வயசு நீங்கள் பூர்த்தி ஆச்சுன்னா நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணலாம். பிசி எம்பிசி டிசி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 வரைக்கும் தான், எஸ்சி எஸ்டி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 35 வரைக்கும் எடுக்கலாம், முன்னாள் ராணுவத்தை வந்து 30 வயதுக்கு எடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 100 மார்க் தான் எக்ஸாமினேஷன், தமிழ் எலிஜிபிலிட்டி ப்ளஸ் 100 மார்க் பார்த்தீங்கன்னா 200 மார்க் எழுதுவீங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 2-3 மணி நேரம் எக்ஸாமினேஷன் நடக்கும், ஓகேங்களா? ஃபாரஸ்ட் வாட்சர் இருக்குது, ஓகேங்களா? ஸோ கூடிய சீக்கிரம் எக்ஸாமினேஷன் வரப்போது நீங்கள் வந்து படிக்க தயாராகிங்க. அடுத்த வீடியோவில் ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் கார்டு, ஸோ இதுக்கான சிலபஸ் பற்றி நம்ம வீடியோ போடலாம், ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே கொடுக்குற 2019 நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும், ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.